அவரது துணிச்சலான செயல் பக்தாத்தில் எவரும் செய்யாத ஒன்று. செல்லோ இசைக்கருவியை அவர் வாசிக்கின்றார். அதுவும் பயங்கர குண்டு வெடித்த ஒரு இடத்தில். அது சோகமான இசை, ஆனால் அதன் தலைப்பு ஆர்வத்தை தருகின்றது. நாங்கள் இரவா மனிதர்கள். பலத்தை பிரதிபலிக்க இசையை பயன்படுத்துகின்றார் இந்த பிரபல கலைஞர். இப்பொழுது ஒருபடி முன்னே சென்று இஸ்லாமிய அரசின் வன்செயலை, கடும்போக்கு கொள்கையை அவர் மறுதளிக்கின்றார். தனது 9 வயது முதல் செல்லோ இசைக்கின்ற கரீம் பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிராக தேர்ந்தெடுத்திருக்கும் ஆயுதம் இசை. I think bullets and bombs are definitely louder than cello. இசையை விட குண்டுகளும் தோட்டாக்களும் உரக்க ஒலிக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கிருந்து கொண்டு எனது இசையின் ஊடாக நாங்கள் கூற விழையும் செய்தி என்பது ஈராக்கில் மாத்திரமல்ல உலகெங்கிலும் மடிந்து போன மக்களுக்கான அஞ்சலி செய்திதான். இது நிறைய பேரை ஈர்க்கும், மக்களை சாதகமாக செயற்பட தூண்டும். அவரது செயலால் தூண்டப்பட்டு இந்த ஈராக்கியர்களும் பாடத் தொடங்கி இருக்கின்றார்கள். நொந்து போன மனங்களுக்கு இது உணர்வு ரீதியான அமைதியை தருகின்றது. அலியும் இதே காரணத்துக்காக ஓவியம் வரைய ஆரம்பித்திருக்கின்றார். தினசரி வன் செயலுக்கு வாழ பழகி போன ஏனைய ஈராக்கிய ஓவியர்களைப் போல உள்ளே இருக்கின்ற அழுக்கை அகற்றவே நானும் எனது தூரிகையை பயன்படுத்துகின்றேன். கருப்பு சிவப்பு போன்ற நிறங்களை நான் தவிர்க்கின்றேன். நீங்கள் இங்கே பார்க்கின்ற துடிப்புகளை நிர்மூலம் செய்ய இஸ்லாமிய அரசு முயற்சிக்க, மறுபுறம் தனிப்பட்ட ஈராக்கியர்களின் முயற்சிகள் தமது கலாச்சாரத்தை பாதுகாக்க விளைகின்றன.